ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சன் ஆஃபிஷியல். ஸோ AK-62 வந்து விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணுறதா ஒரு நியூஸ் வந்திருந்தது இல்லையா? அரவிந்த் சுவாமி சந்தானம் இவங்களை கன்ஃபார்ம் ஆயிருக்கிறதாவும், நயன்தாரா சாய் பவன் கீர்த்தி சுரேஷ்ட ஃபீமேல் லீட் ரோலாகவும் கேட்குறதா ஒரு நியூஸ் வந்திருந்தது. பட் இப்போ புதுசாக என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, விக்னேஷ் சிவன் வந்து பாதி ஸ்டோரிஸ் மட்டும்தான் சொன்ன மாதிரியும் மீதி ஸ்டோரி வந்து ஃப்ளோவில் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. தல அஜித்குமாரோட துணிவு ஃபிலிம் வந்து FMS-ல ஒரு நல்ல ரேட்டிங் பிடிச்சனால அவரை வச்சு தயாரிக்கக்கூடிய அடுத்த படம் பெரிய பட்ஜெட்டாக பண்ணலாம்னு லைஃபா ப்ரொடக்ஷன்ஸ் முடிவெடுத்திருக்காங்க. ஸோ AK-62 ஃபிலிம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய ஒரு ஃபிலிம். ஸோ விக்னேஷ் சிவன் அவர்கள் சொன்ன அந்த கதை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க வேற சில டைரக்டர்ஸ் உடைய கதையும் கேட்டுட்டு இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. அதுல எந்த டைரக்டரோட பேர் அடிபடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் அண்ட் தல அஜித்குமார் அவர்கள் இணைஞ்சு ஹிட் கொடுத்த படம் என்ன அப்படின்னா பில்லா, மறக்க முடியாத ஒரு படம். அதுக்கப்புறம் விஷ்ணுவர்தன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இனி தலையை வச்சு எனக்கு படம் எடுக்கக்கூடிய சான்ஸ் வந்துச்சுன்னா நான் அவருக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு கதை தான் எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ விக்னேஷ் சிவனுடைய கதைக்கு பதில வேற டைரக்டர்ஸோட கதை கேட்கறதும், அப்படி கேட்குற டைரக்டர்ஸில் விஷ்ணுவர்தன் அவர்களுடைய கதை ஓகே ஆயிடுச்சுன்னா தல அஜித் வந்து டானா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி AK-62 எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம். பட் ஒரு வேளை விக்னேஷ் சிவன் அவர்களுடைய கதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இவங்க விஷ்ணுவர்தன் அவர்களுடைய கதை எடுத்துட்டாங்கன்னா தல அஜித் அவர்களை வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் கெட்டப்லையும் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணலாம் அஃபீஷியலி கன்ஃபார்ம்ட் அப்டேட் வர வரைக்கும். மறக்காம சன் ஆஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.